மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு புட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து கருப்பு கவுனி அரிசி. நான் கருப்பு கவுனி அரிசி எப்படி பண்ணுவேன்னா, இந்த பவுடரை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடித்து காய வச்சு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி வரைக்கும் நல்லா காய வச்சேன். காய வச்சுன்னா சுக்காக காய வைக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் ஈரம் பதம் இருக்கணும், கையில் வச்சால் ஒட்டணும், ஆனால் ரொம்ப இதுவாகக்கூடாது. அந்த அளவுக்கு பதத்தில் நம்ம போட்டு அப்புறம் அரைச்சிட்டு வந்து நல்லா அதையும் நம்ம சூடு போக இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுப்பில் நம்ம கடாயில் இந்த அரிசி வாசம் வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து கெடாமல் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் கொஞ்சம் ருசியாக இருக்கும், உப்பு போடலாம் ரொம்ப சப்புன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. இப்போ உப்பை கலந்துட்டோம் நம்ம. இப்போ வந்து நம்ம தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து இது பண்ணணும். தண்ணி எப்படின்னா, பச்சை தண்ணி ஊற்றுக்காதீங்க, கொஞ்சம் வெத வெதன்னு இருக்க தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து இப்படி பெசரி பெசரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சுக்கிட்டு தண்ணி தெளித்து தெளித்து வச்சுக்கிறோமா, இப்போ வந்து இந்த மாதிரி பிடிச்சா நம்மளுக்கு இப்படி பிடிக்கணும், உருண்டு பிடிச்சிட்டு இப்போ உதுர்த்தா அப்படி உதிரணும். இதுதான் நம்மளுக்கு பதம். இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டா போதும். இப்போ நம்ம அடுத்தது இதை வேக வைக்கலாம். இதில் வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு 2 ஏலக்காய். இந்த 2 ஏலக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வேகும் போது நல்ல வாசனையாக இருக்கும். புட்டு ரெடி பண்ணிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணணும். கொதிச்சா கூட ரொம்ப நல்லது தான், ஏன்னா அப்போ தான் புட்டு சீக்கிரமாக வைக்கும். மற்ற புட்டுன்னா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ஆனால் கருப்பு கவுனி கொஞ்சம் டைம் நம்மளுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஒரு 7-8 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா வேகும். அதனால் நீங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுங்க. இந்த ஒரு லைன் இருக்குது பாருங்கள், 2 இந்த ஹேண்டில் வர வரைக்கும், அது வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டா போதும். வாங்க அடுத்தது. இப்போ நம்ம சுட்டு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கிளறி வச்சுருந்த புட்டு இதை போட்டுக்கலாம். இதில் இது உள்ளே போடும்போது இந்த புட்டு பாதை இல்லை, நம்ம ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக தான் பண்ணணும். ரொம்ப மென்மையாக அப்படி பண்ணணும் தவிர அழுத்தக்கூடாது, அழுத்தினாலும் நம்மளுக்கு அது வேகாது. அப்புறம் மேலே வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் பூ. தேங்காய் பூ யாருக்கு ரொம்ப விருப்பம் இருக்கோ அதிகமாக சேர்க்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சேர்ப்பாங்க. வேக வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சா. இப்போ கொதிச்சிட்ட பிறகு இந்த மேலே கொஞ்சம் அந்த ஆவி வரமே கை வச்சு பாருங்கள், அந்த ஆவி வரணும். அப்போ தான் நல்லா வேகும், நல்லா ஃபோர்ஸாக வரணும் இந்த ஆவி நம்மளுக்கு. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் இவ்வளோ ஆவி வருது. அப்போ தான் வச்சா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வெந்தால் போதும். இந்த ஓட்டையிலேருந்து நல்லா நம்மளுக்கு அந்த ஆவி வெளியே அடிக்கும், அப்போ வாசனையும் நல்லா வரும். அப்போதே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் 8 சொன்னேன், ஆனால் ஒரு 10 நிமிஷமே விட்டுருக்கேன் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஓட்டை வழியாக எல்லா ஓட்டை வழியிலேருந்து நம்மளுக்கு வருது பாருங்கள். இது வரும்போதே வாசனை நல்லா தூக்குது, கருப்பு கவுனி வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அது பஸ் அப்படியே அது அந்த வாசனையும் நம்மளுக்கு சாப்பிடணும் போல் ஒரு ஆசையை இது பண்ணணும் நம்மளுக்கு. இது வரும்போது ஸ்டீம் வரும்போதே, நம்ம ஆவி வரும்போதே வாசனை நல்லா வரும் நம்மளுக்கு. அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட புட்டு தயாரிடுச்சுன்னு. வாங்க இப்போ போய் பார்க்கலாம். வாங்க தயாரிடுச்சு. இப்போ நம்ம புட்டில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு, அடுத்தது நாட்டு சர்க்கரை. எனக்கு எங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பிடிக்காது, அதனால நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெள்ளம் தான் போட்டு சாப்பிடுவோம். நம்ம புட்டு நல்லா வெந்துருச்சு, இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அப்படி தொட்டு இது பண்ணாலே நம்மளுக்கு நல்ல இதுவாகி வரணும். இப்படி வந்தாலே நல்லா வெந்து போச்சு, திரும்பி நம்ம தயார் பண்ணது நமக்கு செஞ்ச புட்டு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது,
அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த நெய் டேஸ்ட்டுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேணும்னா விட்டுடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.